இண்டியா ரேடியோ இலக்கியம் பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் எழுத்தாளர் அழகிய பெரியவன் உடன் உரையாடுபவர் அருணன் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை கூடவில்லை முன்வென்றால் ஊரில் அடைமழைக் காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலியாய்க் குருவிகள் எங்கோ போயின தமிழ்நாட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் பாடநூலில் இடம்பெற்றிருக்கும் இந்த கவிதை எழுதிய கவிஞர் அழகிய பெரியவன் நம்முடைய வந்திருக்கிறார் அவர் கவிதைகள் கட்டுரைகள் நாவல்கள் என்று பலவிதமான படைப்பு வடிவங்களை எழுதி வந்திருக்கக்கூடிய தமிழனுடைய ஒரு குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர் அவர் என்று நம்முடைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் வணக்கம் அழகிய பெரியவன் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய அந்த இலக்கிய பயணம் அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் எப்படி இந்த ஒரு எழுதுவது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க சிறுவயதிலேயே எனக்கு புத்தகம் படிப்பது என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று இன்னும் சொல்லப்போனால் இந்த விளையாட்டு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் இல்லாத ஒரு சிறுவனாக நான் இருந்தேன் தனியன் என்று சொல்லிவிடலாம் அதற்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஐந்தாம் வகுப்பு முடித்த பிறகு என்னை கொண்டு போய் என்னுடைய பாட்டி வீட்டில் என்னுடைய அம்மா வந்து விட்டுட்டாங்க அது ஒரு புதிய உலகம் என்னதான் பாட்டி வீடு மாமாக்கள் அங்கே உறவினர்கள் இருந்தாலுமே கூட அந்த சிறுவர்கள் எல்லோருமே புதியவர்கள் தானே அப்போ அந்த சூழலை நான் எதிர்கொள்வதற்கு என்னை பொருத்தி கொள்வதற்கு சற்று சிரமமாக இருந்தது அப்போ எனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்தது என்னுடைய பாட்டி வீட்டில் என்னுடைய மாமாக்களின் சேகரிப்பில் இருந்த புத்தகங்கள் புரிகிறதோ புரியவில்லையோ எடுத்து அதை புரட்டுவது அதில் இருக்கிற படங்களை பார்ப்பது படிப்பது என்று சொல்லி இப்படி ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே தீவிர வாசிப்பாளனாக நான் வந்து மாறிட்டேன் அதுதான் என்னை வந்து எழுதுவதற்கான ஒரு பக்கத்திற்கு தள்ளியது நிறைய படிக்க படிக்க நாமும் கூட இந்த மாதிரியான அனுபவங்களை எழுதலாமே என்று எனக்கு தோன்றியது அந்த அடிப்படையில் எழுத தொடங்கினேன் உங்கள் சொந்த ஊர் எது உங்கள் பாட்டி ஊர் எது ஆமாம் என்னுடைய சொந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பேரணாம்பட்டு என்னுடைய பாட்டி ஊர் அதே மாவட்டத்தில் இருக்கிற தற்போது பிரிந்திருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பூர் பாலாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் அது நீங்கள் வியப்படைவீர்கள் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிற போதே சிறுகதை ஒன்றை எழுதி பார்த்தேன் பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படியே தொடர்ந்தது சில ஆர்வம் மிகுதியில் எழுதப்பட்ட அந்த கதைகளெல்லாம் திரும்பி வந்திருக்கிறது நான் எழுதி வெளிவந்தது என்று சொன்னால் முதன் முதல்ல கல்லூரி மலரில் என்னுடைய கவிதை வந்தது நான் பிஎஸ்சி படிக்கிற போது வேலூரில் புகழ்பெற்ற ஊரிசு கல்லூரியில் தான் நான் இள இளங் அறிவியல் விலங்கியல் படித்தேன் அப்போ எழுதியது ஆரம்பகால வாசிப்பில் உங்களுக்கு எந்த எழுத்தாளர்கள் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க மனசுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் சொல்லுவீங்க ஆமாம் தொடக்க கால வாசிப்பு என்று பார்த்தால் நான் காமிக்ஸ் அப்படி தான் தொடங்கினேன் அம்புலி மாமா படித்து வளர்ந்தவன் நான் அப்போ நிறைய அந்த ஒற்றைக்கை மாயாவி அல்லது இரும்பு மனிதன் இப்படியான நிறைய இந்த காமிக்ஸ்களை சித்திர படங்களை வந்து படிப்பது அதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் நூல்களை கொண்டு வந்து கொடுப்பான் அப்படி படித்து அப்படியே வந்ததுதான் தான் அதற்கு பிறகு நான் என்னை கவர்ந்தது என்று சொன்னால் சிறுகதைகள் முதன் முதல்ல பதினோராம் வகுப்பு துணைப்பாட நூலில் கொடுத்த அந்த புத்தகம் பாடநூலை விட அந்த நூல் தான் எனக்கு அதிகமாக பிடிச்சது அதில் வந்து நிறைய கதைகள் இருந்தது புதுமைப்பத்தனுடைய கதை வண்ண நிலவினுடைய கதை ஜெயகாந்தன் அவர்களுடைய கதை நாரண துரைக்கண்ணனுடைய கதை இப்படி நிறைய கல்கியினுடைய மயிலைக்காளை இப்படி நிறைய கதைகள் இருந்தன எனவே அந்த இருந்தெடுத்த சிறுகதைகள் ஆமாம் 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 அதில் வந்து ஒரு நாள் கழிந்தது புதுமை கதை மிகவும் பிடித்திருந்தது மயிலைக்காளையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை போலவே ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருந்தது அந்த கதையும் ரொம்பவும் பிடித்தமான ஒன்றாக எனக்கு இருந்தது அப்படி நீங்கள் வந்து வாசிப்பு இது எழுதி பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க சிறுகதைகள் முதன் முதலில் அச்சில் எப்பொழுது உங்களுடைய கதை வந்ததா கவிதை முதலில் வந்ததா முதன் முதலில் என்னுடைய கதைதான் சிறுகதை தான் அச்சில் வந்தது வேலூரிலேயே இதயமுரசு என்று ஒரு டேப்லாய்டு என்று சொல்வார்கள் அதை போன்ற ஒரு பத்திரிகை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது அந்த அலுவலகத்திற்கே நான் சென்று என்னுடைய கதை ஒன்றை நான் கொடுத்தேன் அதை அடுத்த இதழிலேயே அவர்கள் பிரசுரம் செய்தார்கள் ஆனால் அதற்கு முன்பாக என்று சொன்னால் கையெழுத்து இதழ்களிலே என்னுடைய இரண்டு சிறுகதைகள் வெளிவந்தன அது வழக்கமாகவே உங்களுக்கு தெரியும் இந்த கையெழுத்து இதழ் ஆமாம் கையெழுத்து இதழ் என்பது இன்றைய வாசகர்களுக்கு மிகவும் புதிய ஒன்று எழுதுவது என்பது அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த உருட் டச் என்று சொல்கிற ரோனியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து எழுதி டைப் செய்து ஒரு இதழாக மாற்றி நூலகங்களை கொண்டு போய்ட்டு போடுவாங்க அதுலேயே கடைசியில் நான்கைந்து பக்கங்கள் இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு குறிப்பு எழுதி வச்சிடலாம் நீங்கள் ஆமாம் ஆமாம் அப்படி ஒன்று ஆமாம் அதற்கு பிறகு ஜெராக்ஸ் மெஷின் வந்த பிறகு கையில் எழுதி அதை தேவையான அளவிற்கு எடுத்து புத்தகமாக மாற்றுவது என்கின்ற ஒரு போக்கும் இருந்தது அப்படி ஒரு கையெழுத்து இதழ் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இரண்டு இதழ்களிலே என்னுடைய சிறுகதைகள் வெளிவந்தன கவிதை ஒன்றை எங்க நேரலுக்கு வாசித்து காட்டுங்க இந்த கவிதை தொடுகை என்கின்ற தலைப்பில் எழுதப்பட்ட என்னுடைய முதல் தொகுப்பில் இருக்கிற ஒரு கவிதை நீ நிகழ்ந்த போது இரண்டாயிரம் ஆண்டுகளிலே இந்த தொகுப்பு வெளிவந்தது அவள் முற்றம் போய்ச் சேர்கிறேன் என்னை கண்டதும் முகத்தை ஒரு சாய்த்து ஒரு பூ உதிர்ப்பு கனிந்த மொக்குகளை அவள் இரண்டிரண்டாய் நூல் கண்ணியிடுகிறாள் என் உதடுகள் மொழி அரும்புகளை ஆய்கின்றன நீளும் பூச்சர நடுவில் அவளின் நாகசுர விரல் முகைகளை காட்டித் தருகின்றன நகத்தீற்றல்கள் தொடுத்தல் நிற்க நூல் கடித்து பூச்சரத்தை முன்வைத்து உள் செல்கிறாள் என் முன் ஆயிரம் புன்னகைச் சூலிகள் இம்முறையும் தோற்கிறேன் தொடுக்க முடியாமல் உள்நோக்கி விழுந்து கொண்டிருக்கின்றன காம்பருந்து என் சொற்கள் இது வந்து உங்களுடைய முதல் தொகுதியில் வந்த ஒரு கவிதை ஆமாம் நீங்கள் வந்து உங்களுடைய கவிதை எழுதக்கூடிய அந்த முறைமை பற்றி சொல்லுங்கள் இந்த கவிதையை பற்றியும் சொல்லுங்கள் உங்களுடைய என்னென்ன பாடுபொருளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க நிச்சயமாக எனக்கு கவிதை என்பது மிகவும் பிடித்த ஒரு வடிவம் நான் ஒரு ஓர்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தெளிவு என்கின்ற அந்த வாசிப்பு மொழி பருட்சியம் அதை சார்ந்த ஒரு அனுபவத்தோடு எழுத தொடங்கியது என்று சொன்னால் கவிதைகளைத்தான் என்னால் சொல்ல முடியும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல ஒரு ஆறாம் வகுப்பு அதற்கு தொடங்கி வாசித்த அந்த அனுபவம் என்பது ஒரு பத்தாம் வகுப்பு அந்த வாக்கிலேயே புது கவிதைகளுடைய அறிமுகமும் எனக்கு கிடைத்து விட்டது அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் என்னுடைய தாய் மாமாவினுடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்னுடைய சித்தியின் திருமணமே அவருடைய தலைமையில்தான் நடைபெற்றது அந்த காலகட்டத்திலே என்னுடைய மாமாக்கள் அந்த கவிதைகளை பற்றி பேசிக்கொள்வார்கள் வீட்டிலே மேத்தா அவர்கள் எழுதிய கவிதைகளை பற்றி அப்பொழுது ஊர்வலம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு தொகுப்பாக இருந்தது அந்த தொகுப்பை நான் பத்தாம் வகுப்பு படிக்கிற போதே அதை பார்த்துருக்கிறேன் அதே போல் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த தொகுப்பு பால் வீதி தொகுப்பு இன்குலாப் அவர்களுடைய கவிதைகள் இப்படி எனவே இந்த தாக்கத்திலே நான் கவிதை எழுதலாம் என்று முயன்றாலுமே கூட எனக்கு ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது நான் கவிதையை எழுதவே இல்லை சிறுகதையை கூட எழுதிவிட்டேன் ஆனால் கவிதை எழுதவே இல்லை ஆனால் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தேன் ஒரு கல்லூரி முடிக்கிற காலகட்டத்திலேயே தமிழின் மிக முக்கியமான கவிஞர்களுடைய கவிதைகளையெல்லாம் நான் படிக்க தொடங்கினேன் பிறகு கல்லூரி முடித்த பிறகு பிஎஸ்சி முடித்த பிறகு அரும்பு என்று ஒரு இதழ் வந்து கொண்டிருந்தது அதில் தொடக்க நிலையில் அன்றைக்கு நிறைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஜெயமோகன் யூமா வாசுகி எஸ் சண்முகம் இப்படி நிறைய பேர் அன்றைக்கு எழுதி கொண்டிருந்தார்கள் என் ஆர் தாசன் இப்படி அந்த தொகு அந்த இதழிலே என்னுடைய கவிதை ஒன்று வெளிவந்தது முதன் முதலில் எழுதப்பட்ட அந்த கவிதை என்பது வறுமை குறித்த ஒரு கவிதை அது எனக்கு கவிதை எப்படி எழுத தோன்றுகிறது என்றால் ஏதாவது ஒரு காட்சி ஒரு உணர்வு அல்லது ஒரு சிந்தனை தெறிப்பு அது தோன்றிய உடனே அதை கவிதையாக்கலாம் என்று உள்மனம் சொல்லும் பிறகு அதை எப்படி தொடங்கி எதை முதன்மைப்படுத்தலாம் என்று நான் யோசிக்க தொடங்குவேன் அதற்கு பிறகு ஒரு மங்கலான ஒரு வடிவம் கிடைத்த பிறகு நான் எழுத தொடங்குவேன் என்னுடைய எழுத்து பாணி என்பது நேரடியாக எழுதிவிட்டு சில காலம் கழித்து மீண்டும் அதை படித்து திருத்துவது என்பதுதான் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக எழுதுவார்கள் ஆனால் எனக்கு பழக்கம் என்ன என்று சொன்னால் நான் ஒரு குறிப்பேட்டை வைத்து கொண்டிருப்பேன் அதிலே எழுதிவிட்டு பிறகு ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ மீண்டும் அதை எடுத்து படிக்கிற போது நானே எனக்கு அந்நியமாக ஒரு வாசகனாக எனக்கு அது தோன்றும் அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் குறைகள் எல்லாமே எனக்கு தெரியும் அதை ஒரு விலகி நின்று பார்த்து ஆமாம் அது திருத்தம் செய்வேன் இப்படி நான் என்னுடைய கவிதைகளை எழுதுகிறேன் என்னுடைய பாணி என்பது அழகியலுக்கு கருத்தியல் சார்ந்த விஷயங்களோடு மட்டுமின்றி அந்த சொல்முறை சொற்சேர்க்கை அந்த அழகியல் அந்த வடிவம் அதற்கும் ஒரு சரியான இடத்தை தர வேண்டும் என்பது ஒரு கவிதையில் எனக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படித்தான் எழுதி வருகிறேன் இந்த கவிதை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் இந்த கவிதையினுடைய பாடுபொருள் ஒரு காதல் தான் அது சொல்ல முடியாத ஒரு காதல் மனதிலேயே மென்று விழுங்கி கொண்டிருக்கிறான் அவளை பார்க்க போகிறான் அவள் அந்த நேரத்திலே பூக்களை கட்டி கொண்டிருக்கிறாள் சொல்லும் பூவும் அவனுக்கு ஒன்றாக தோன்றுகிறது அவள் அதை மொக்காக இருக்கிறது அது இன்னும் மலரவில்லை எனவே இவன் மனதிலும் அந்த சொல் மலராமல் அப்படியே இருக்கிறத அவள் முன்னால் வைத்துவிட்டு விட்டு போய்விடுகிறாள் அது எப்பொழுது சிரிக்குமோ தெரியவில்லை என்று அவன் மறுகுகிறான் அந்த செய்திதான் அந்த காட்சி எனக்கு முதலில் தோன்றியது என்னுடைய மனைவி பூக்களை கட்டிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் இந்த காட்சி எனக்கு உருவானது ஏன் இதை நாம் இப்படி ஒப்புமைப்படுத்தி எழுதலாம் என்று சொல்லி அதேமாதிரி நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் நான் வாசித்த அந்த கவிதை மனிதன் வந்து தன்னுடைய தான் தான் உலகத்திலேயே ஆளும் சக்தி அப்படின்ற ஒரு 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 மனப்பாங்கில் இந்த உலகத்தையே வந்து அழித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க அது உங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு சித்திரம் போல் சொல்கிறீங்க போகிற வழி எப்படி இருக்குது அப்போ அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்முடைய இயற்கையை நாம் எப்படி பார்க்கிறோம் அதுவும் அதுவும் நிறைய அதை பற்றியும் கவிதைகள் நிச்சயமாக நிச்சயம் நிச்சயமாக உறுதியாக நான் இருக்கிற பகுதியே வந்து ஒரு மலை சார்ந்த பகுதி தான் எங்களுடைய ஊரிலிருந்து பார்த்தால் நான்கு திசைகளிலுமே மலை தொடர்கள் தான் தெரியும் நிறைய மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கிற பகுதி ஓய்வு நேரங்களை நான் வந்து ஆற்றங்கரைகளிலும் காடுகளிலும் தான் கழிப்பேன் நிறைய அப்படி நான் இயற்கை சார்ந்து எழுதியிருக்கிறேன் அழகிய பெரியவனவர்களே உங்களுடைய இன்னொரு கவிதையை வாசியங்கள் அந்த கவிதையை பற்றியும் சொல்லுங்கள் இரவில் வந்தது மழை யாரும் அதன் அழைப்பை ஏற்கவில்லை சன்னல்களும் கதவுகளும் சாத்திக் கிடந்தன துக்கம் அதிகமாகி மாரடித்து புலம்பியது அது இருட்டின் ஒரு துளியை கூட கரைக்க முடியவில்லை அதனால் இரவெல்லாம் சபித்தபடியும் முணுமுணுத்தபடியும் இருந்தது காலையில் வாசலில் தேங்கி இருந்த மழையின் கண்ணீரில் நின்றபோது முறுக்கிக் கொண்ட சிறுமி போல் கால்களை கிள்ளியது அதன் குளிர்ந்த கோபம் மழை வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் ஆமாம் பெய்யுது அது வந்து அதுக்கு மனுஷன் இந்த மாதிரிலாம் பார்ப்பான்னு அதுக்கு தெரியுமா தெரியாது உண்மைதான் எனக்கு இந்த கவிதை தோன்றிய கணம் வந்து ஒரு குளிர் கணம்தான் காலையில் எழுந்து அந்த மழை தண்ணியில் கால் வைக்கிற போது என்ற ஒரு உணர்வு உருவாகும் அந்த உணர்வு தோன்றிய உடனே ஓ இது ஒரு மழையை வந்து ஒரு சிறுமியாக நாம் வந்து உருவைத்து கொண்டால் எப்படியாக இருக்கும் அது அதை வைத்து எழுதினால் எப்படியாக இருக்கும் என்று எனக்கு அது தோன்றியது எழுதி முடித்த பிறகு அந்த மழையினுடைய ஒரு அனாதரவான ஒரு தன்மை அது மனிதர்களை கூப்பிடுகிறது யாரும் அதற்கு செவி சாய்ப்பதில்லை கதவுகளை சார்த்தி கொள்ளுகிறார்கள் ஆனாலும் அதனுடைய கோபம் போகவில்லை காலையில் அது குளிர்ந்துதான் கிள்ளுகிறது கோபத்தில் அது வன்மையாக கூட கிள்ளவில்லை என்று எனக்கு தோன்றியது எழுதிய பிறகு எனக்கு மிக பிடித்தமான ஒரு கவிதை மட்டுமல்ல பிரபலமான கவிதையாகவும் இது மாறிவிட்டது அழகிய பெரியவனவர்களே நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க கவிதையை எழுதுவதற்கு முன்பே சிறுகதை தான் அந்த வடிவத்தை தான் நீங்கள் முதலில் எழுத பழகி இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு வடிவமாக இருக்கிறது உங்களுடைய சிறுகதைகளை பற்றி சொல்லுங்கள் குறிப்பாக நான் ஒரு ஒளிச்சவகம் அப்படின்ற ஒரு சிறுகதையை படித்தேன் மனிதர்கள் வந்து நவீன வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசுது இல்லையா ஆமாம் உண்மை தான் சிறுகதைகள் எனக்கு படிக்க படிக்க மிகவும் பிடித்தமான ஒன்றாக எனக்கு தோன்றியது இன்றைக்கு கூட மிக அரிதான சில சிறுகதைகளை படிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய மன எழுச்சி என்பது ஒரு பெரிய நாவலை படிக்கிற போது கூட நமக்கு கிடைப்பது கிடையாது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவ தெரிப்பு ஒரு சாளரத்தை திறந்து வைத்து நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை உள்நோக்கி பார்ப்பதைப் போல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை அது தருகிறது அதே நேரத்தில் சிறுகதை என்பது அவ்வளவு எளிதில் படியக்கூடிய ஒன்று அல்ல ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மாதிரியாக அதை பார்க்கிறார்கள் புதுமைப்பத்தன் அதை ஒரு உரைநடை லிரிக் என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு நீங்கள் மிகவும் கவனத்தோடு அதை எடுத்து எழுத வேண்டியதாக இருக்கிறது ஒரு உணர்வு தெரிப்பை நீங்கள் அதிலே கொண்டு வரலாம் அப்படித்தான் என்னுடைய சிறுகதைகளில் நான் சந்தித்த என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது என்னுடைய சொந்த அனுபவத்திலே என்னுடைய நட்பு வட்டத்திலே நான் பார்க்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய இடங்களில் பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய அனுபவங்கள் தான் கதைகளாக இருக்கின்றன பெரும்பகுதி வலி வேதனை இதை போன்ற கதைகளைத்தான் நான் தொடக்கத்தில் எழுதினேன் போக போக சிறுகதை என்பது எல்லாவற்றையும் சொல்வதற்கான ஒன்று என்று எனக்கு தோன்றியது அதற்கு பிறகு அதிலே காதல் சமகால அரசியல் இதை போன்ற விடயங்களை நான் உள்ளே கொண்டு வந்தேன் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒளி செவ்வகம் கதை எனக்கு பிடித்தமான கதைகளில் ஒன்று அந்த பரிசோதனை முயற்சி என்று சொல்கிறார்கள் அந்த வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை அது இன்று நாம் கைபேசிக்குள்ளேயே வாழ்கிறோம் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு முன்பு போனால் தொலைக்காட்சியின் உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தோம் இன்னும் அதற்கு கொஞ்சம் முன்னே போனால் திரைப்பட திரைக்கு உள்ளேயே ஆமாம் பின்னோக்கி ஆமாம் ஆமாம் அதற்கு இன்னும் சற்று கடந்து போனால் நாம் ஒரு வானொலி பெட்டிக்குள்ளே இருந்திருக்கலாம் இப்படி காலம் தோறும் ஆமாம் தொழில்நுட்பம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது இதுதான் மனித உணர்வுகளையே தீர்மானிக்கிறதாக அல்லது மனித உணர்வுகளையே உருவாக்கக்கூடியதாக கூட இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த கதை இரண்டு பேருமே ஒரு நாயக பிம்பத்தை வழிபடுகிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நாயகனை ஒப்பிட்டே பார்த்துக்கொள்வார்கள் கணவன் மனைவியை ஒரு நாயகியைப் போல பார்த்துக்கொள்வான் மனைவி கணவனை ஒரு நாயகனை போல பார்த்துக்கொள்வான் அதனால் சொந்த வாழ்க்கையை கூட அவர்கள் இழந்து விடுவார்கள் அப்படியான ஒரு விடயத்தை அதில் வைத்து எழுதியதுதான் அது ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் நான் செய்த ஒரு சிறுகதை வெற்றிகரமாக வந்த கதை என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு கதை வந்து புளியம்பூக்கள் ஆமாம் அந்த கதையை பற்றி சொல்லுங்களேன் புளியம்பூக்கள் எனக்கு மிக மிக பிடித்தமான கதைகளில் ஒன்று தமிழில் மிக சிறந்த காதல் கதைகளை தொகுத்து ஒரு நூல் வெளிவந்தது அதில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது எப்பொழுதுமே காதல் சாஸ்வதமானது மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது திகட்டுவது கிடையாது அப்படித்தான் எழுத்திலும் கூட இந்த கதை நான் தினந்தோறும் பயணம் செய்யக்கூடிய அந்த பாதையில் எங்கள் ஊர் பகுதியிலே சாலையிலே இரண்டு பக்கங்களிலுமாக புளிய மரங்கள் நிறைந்திருக்கும் அதிலே கோடை காலத்திலே புளிய பழங்களை உலுக்குவார்கள் ஒரு ஒரு மரத்தின் அருகிலும் பத்து பேர் இருபது பேர் அல்லது ஒரு முப்பது பேர் போன்று வேலை செய்வார்கள் மேலே இரண்டு பேர் ஏறி உலுக்குவார்கள் கீழே பெண்கள் அதை எடுத்து போடுவார்கள் அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்வதையெல்லாம் நான் கவனிப்பது உண்டு கேலியும் கிண்டலுமாக அது போகும் கொஞ்ச காலம் கழித்த பிறகு எனக்கு நட்பு வட்டத்தில் இருந்த ஒருவருடைய உறவுக்கார பெண் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை நான் நேரடியாகவே கேட்டேன் ஒரு காதல் அனுபவம் அந்த அனுபவம் எனக்கு மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக தோன்றியது அதை ஒரு கதையாக்கலாம் என்று நான் நினைத்தேன் அந்த கதையிலே வரக்கூடிய மொழி சிக்கல் என்பது நானாக உருவாக்கிய ஒன்றுதான் ஆனால் அதிலே இருந்த காதல் அது மொழி கடந்த ஒரு காதல் என்பது புளியம்பழம் புளிப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த பூக்கள் மிக அழகானவை எனவே காதலில் கசப்பும் அல்லது தோல்விகளும் இருக்கலாம் வெற்றியும் இருக்கலாம் ஆனால் அது மிக அழகானது என்று எனக்கு தோன்றியது குளிப்பாக இருக்கும் அந்த உண்மை உண்மை ரொம்ப விரும்பி இன்னொரு செய்தி அது ஒரு திரைப்படம் ஆவதற்கான வாய்ப்பும் கூட அதற்கு இருக்கிறது அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அழகிய பிரிவானவர்களே உங்களுடைய சிறுகதையிலிருந்து ஒரு பகுதியை எங்கள் நேரலுக்கு வாசிச்சு காட்டுங்கண்ணா நிச்சயமாக இந்த சிறுகதையினுடைய தலைப்பு காய்ச்சல் இல்லை ஊரிலிருந்து காத்தவராயன் புறப்பட்டபோது குளிர்கால பணியில் நமுத்திருந்த அவர்களின் செம்புலம் கோடையை எதிர்கொள்வதற்கு அணியப்பட்டு கொண்டிருந்தது தாவர இனங்கள் இலைகளை உதிர்த்து வாடத் தொடங்கியிருந்தன செம்மண் பாதைகள் காற்றில் புழுதி வீச காத்திருந்தன அவன் வேண்டாம் என்றுதான் சொன்னான் ஆனால் கேட்காமல் ரயிலேற்றி விடுகிறேன் என்று அப்பாவும் நடந்தார் குன்றுகள் சூழ்ந்த துக்கன் குட்டையை கடந்து மேட்டு நிலங்களுக்கு இடையில் செல்லும் தார்ச்சாலையில் காலையிலும் மாலையிலும் ஒரேயொரு பேருந்து தடதடத்து செல்லும் அதன் சத்தத்தை மின்கம்பிகளில் உட்கார்ந்திருக்கும் மைனாக்களும் கூட சட்டை செய்வதில்லை என்று போகிறது இந்த சிறுகதை ஒரு சூழ்ந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு மாணவன் வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு நகரத்திற்கு சென்று படிக்கிற அந்த அனுபவத்தை விவரிக்கிற ஒரு கதை இது பொதுவாக என்னுடைய கதைகளிலே கதை மாந்தர்களை விவரிப்பதற்கு நான் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறேனோ அதற்கு இணையாக அந்த நிலப்பரப்பை விவரிப்பதற்கு அந்த சூழலை கண்முன்னாக எழும் களம் கொண்டு வருவதற்கான அந்த அந்த பரப்பை வந்து அதையும் எழுதணும்னு நிலப்பரப்பு மிக மிக முக்கியமானது அது அந்த முயற்சியும் நான் எடுத்துக்கொள்வேன் எங்கள் பகுதியில் மழை பெய்து விட்டால் பசுமையாக இருக்கும் கோடையில் வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு தென்னமரிக்க பாலைவனத்தில் இருப்பதை போல இருக்கும் அந்த அளவிற்கு மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதை எழுத்திலே கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது மட்டுமல்ல வெயில் என்னுடைய கதைகளிலே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் அது வேலூரிலிருந்து நான் படிக்கிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடிய வெயில் இது கரிசல் பகுதியை பற்றி நிறைய இந்த மாதிரியான பதிவுகள் வந்து எழுத்தாளர்கள் உண்மை நீங்கள் வந்து வடார்காடு அந்த காலத்து வடார்காடு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த புவியியல் இதை வந்து கரெக்டாக அதில் அதில் இருக்கக்கூடிய வாழும் மனிதர்களுடைய கதையோடு சேர்த்து எழுதுவதற்கான ஒரு பதிவு தான் உங்களுடைய உண்மைதான் உங்கள் நாவல்களை பற்றி பேசலாம் அழகிய பிரியவன் உங்கள் எப்படி இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நாவலாக எழுத வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கொள்கிற அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி அந்த நாவலுடைய வடிவத்தை எப்படி தீர்மானிக்கிறீங்க எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் எப்படி அது அதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் கருக்கொள்ளும்போதே உங்கள் மனதில் தோன்றுமா எப்படி நிச்சயமாக இதுவரைக்கும் நான்கு நாவல்கள் என்னுடைய நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன தகப்பன் கொடி வல்லிசை யாம் சில அரிசி வேண்டினோம் சின்ன குடை இந்த நான்கு நாவல்களும் நீண்ட இடைவெளியை எடுத்துக்கொண்டு கால கட்டங்களில் எழுதப்பட்ட நாவல்கள் என்னுடைய முதல் நாவல் தகப்பன் கொடி மண் சார்ந்த சிக்கலை பேசியது நாவல் எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றிய போது நாம் கற்பிதமான ஒரு புனைபரப்பிலே போய் சிக்கிக் கொண்டு அல்லல் படத் தேவையில்லை நம்முடைய சொந்த வாழ்க்கை அல்லது மூதாதையர்களுடைய வாழ்க்கை எழுதலாம் என்று நான் நினைத்தேன் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு நிலம் என்பது கிடையாது அவர்கள் உழைக்கின்ற மக்கள் ஆனால் காலந்தோறும் அவர்கள் நிலமில்லாமல் தான் இருந்திருப்பார்களா என்கின்ற ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டபோது நிலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கான கனவாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா மனிதர்களுமே ஆதி மனிதர்கள் உழைத்து உருவானவர்கள்தான் அப்படி போது என்னுடைய மூதாதையர்களுக்கும் நிலம் இருந்திருக்கிறது அது பறிபோயிருக்கிறது சில பேரிடத்திலே பறி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றை எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதை குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கான அந்த நிலம் என்று சொல்கிற போது பஞ்சமி நிலங்கள் என்று அதை சொல்வார்கள் அது வெள்ளையாட்சி இங்கே இருந்தபோது அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அந்த நிலங்கள் பறிபோயிருக்கின்றன நிறைய பேரிடம் இன்றைக்கு அந்த நிலங்கள் இல்லை அந்த வரலாறு என்னுடைய தாத்தாவிற்கும் இருந்தது எனவே அதை நான் எழுதலாம் என்று முடிவு செய்து என்னுடைய தாத்தாவை ஒரு பாத்திரமாக மாற்றி அம்மாசி என்கின்ற அந்த பாத்திரத்தின் வழியாக நான் பயணம் செய்தேன் அந்த நாவலுக்கான சிறப்பு என்று சொன்னால் கூத்து என்னுடைய தாத்தா ஒரு கூத்து வாத்தியார் சின்னப்பன் அவருடைய பெயர் அந்த நாவலை எழுதுகிற போது அந்த ஆளுமையாகவே நான் மாறிய தருணங்கள் எல்லாம் எனக்கு நேர்ந்தது உணர்வு ரீதியாக பிறகு அந்த நாவல் முடித்த பிறகு தான் எனக்கு ஒரு பெரிய ஆசுவாசம் உருவானது பொதுவாகவே நாவல் என்பது ஒரு விரிந்த களத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சித்திரம் பிரம்மாண்டமான ஒரு சித்திரம் ஒரு வைடர் கேன்வாஸ் ப்ராட் கேன்வாஸ் அதில் நீங்கள் பலவிதமான வண்ணங்களில் அதை ஒரு ஓவியத்தை சித்திரத்தை நீங்கள் தீட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி அது சவால் மிகுந்ததும் கூட மொழி ஆளுமை மிக மிக முக்கியமானது அனுபவம் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் ஒரு சிறுகதை என்றால் ஒரே ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டு கூட நீங்கள் உருவாக்கி விடலாம் ஆனால் நாவல் அப்படி அல்ல அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாத்திரங்களை கொண்டு நீங்கள் உருவாக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பத்து இருபது பாத்திரங்களாவது அதிலே இருக்க வேண்டும் இருக்க முடியும் அவர்களுடைய அனுபவங்கள் வேறு வேறாக இருக்கும் மொழி வேறாக இருக்கும் உங்களுடைய வாழ்முறையினுடைய அனுபவத்தை அதில் நீங்கள் போட வேண்டும் இப்படி பல நுட்பங்கள் அதிலே இருக்கிறது எனவே ஒரு நாவலை வெற்றிகரமாக ஒரு எழுத்தாளன் முடிக்கிறான் என்று சொன்னால் அவன் சிறந்த எழுத்தாளன் என்று என்னை பொறுத்த சொந்த அனுபவத்தில் என்னால் சொல்ல முடியும் அதற்கு பிறகு நான் எழுதிய எல்லா நாவல்களுமே ஒரு வகையான ஒரு வரலாற்று பின்புலத்தை கொண்ட நாவல்களாகத்தான் இருந்தன கடைசியில் எழுதிய அந்த ஒரு நாவல் சமகால பிரச்சனையை சொல்லக்கூடியது சின்ன சின்னக்குடை என்று இந்த பெரிய சாலைகளை போடுவதற்கு அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி வீழ்த்தி அங்கே குடியிருந்தவர்களை அப்புறப்படுத்துகிற அந்த அனுபவங்கள் அந்த மக்களுடைய அல்லல்கள் அவற்றை மையப்படுத்தி நான் அந்த நாவலை எழுதினேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அழகிய பெரியவன் அவர்களே வீடற்றவர்களின் குரல் என்ற ஒரு நாவல் வந்து இப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டிருப்பதாக ஒரு அண்மையில் ஒரு பத்திரிகையில் வந்த பேட்டியில் நான் படித்தேன் அந்த நாவலை பற்றி இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நாவலை பற்றி சொல்லுங்களேன் வீடற்றவர்களின் குரல் என்ற அந்த நாவல் தலைப்பு ஒரு தற்காலிக ஒரு தலைப்பு தான் ஒரு யோசனை ஒரு இதழிலே நீங்கள் அடுத்து என்ன எழுதுகிறீர்கள் என்று என்னை கேட்டபோது நான் சொன்ன விடயங்கள் தான் நீங்கள் அதை ஒரு கேள்வியாக மாற்றி கேட்கிறீர்கள் நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் இப்போ எங்கள் மாவட்டத்திலே தோல் பதனிடும் தொழில் அதிகம் குறிப்பாக என்னுடைய தந்தையார் சின்னதுரை அவர்கள் தோல் பதனிடம் தொழிற்சாலையில் பணிபுரிந்தவர் பீடி சுற்றுகிற வேலையையும் அவர் செய்து வந்தார் என்னுடைய தாயார் கமலம் அவர்களோ அப்பாவுக்கு உதவியாக பீடி சுற்றுகிற வேலையில் இலையை வெட்டி தருவார்கள் இந்த இரண்டு தொழில்களுமே தோல் பதனிடுகிற அந்த தொழில் பீடி சுற்றுகிற தொழில் இரண்டுமே மனிதர்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கசைக்கு பிழிகின்ற வேலைகள் தொழில்கள் வருவாயும் அதிலே மிக மிக குறைவு அடித்தட்டு மக்கள்தான் அதில் ஈடுபடுகிறார்கள் அதிலே மிக முக்கியமாக தோல் பதனிடுகிற அந்த தொழிலுக்கு ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகால வரலாறு உண்டு எங்களுடைய மாவட்டத்தில் அதை யாரும் செய்வதற்கு முன்வராத ஒரு சூழலிலே எளிய மக்கள் பாமர மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அதை செய்வதற்கு முன்வந்தார்கள் அவர்கள் தங்குவதற்கான அந்த வீடுகளெல்லாம் எப்படி ஒரு தேயிலை தோட்டத்திலே அல்லது காஃபி தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே அன்றைக்கு வேலை செய்தவர்களுக்கு கூண்டு வீடுகளைப் கட்டி கட்டித்தந்தார்களோ அப்படியான வீடு தான் இன்றைக்கும் அவர்களுக்கு அது அந்த இன்றைக்கும் இருக்கிறது அவர்களுக்கு கட்டித்தடப்பட்ட வீடுகள் அப்படியான தான் வீடு இல்லாத ஒரு சூழல் ஒரு அவலம் இந்த மாதிரியான நிறைய தொழில்கள் இருக்கின்றன எனவே நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் மண்ணுக்கும் மனிதருக்குமான உறவு என்ன மாதிரியாக இருக்கிறது உழைக்கின்ற மனிதனுக்கு இங்கே வீடு இல்லை உழைக்காத மனிதன் ஏக்கர் கணக்கிலே வீட்டை கட்டி மிக மிக சொகுசாக வாழ்கிறான் இது எவ்வளவு பெரிய முரண் அவலம் என்று எனக்கு தோன்றியது அந்த நாவல் அப்படித்தான் கருக்கொண்டது எழுத தொடங்கியிருக்கிறேன் இப்பொழுது அதிலே சூழல் சார்ந்த விடயங்களும் சேர்ந்திருக்கின்றன குறிப்பாக எங்கள் மாவட்டத்தினுடைய சூழல் காழிழப்பு மண்ணனுடைய இந்த தன்மை மாற்றம் தொழில் பெருக்கம் இதையெல்லாம் சேர்த்து பருவநிலை மாற்றம் இதை போன்ற விடயங்களையெல்லாம் சேர்த்து அது ஒரு நாவலாக பரிமளிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது எழுதி கொண்டிருக்கிறேன் அழகிய பெரியவனவர்களே நவீன எழுத்துல இன்றைக்கு வந்து தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஆரம்பித்து ஒரு நவீன இலக்கிய வரவு வந்து தொடர்ந்து எழுத்தாளர்கள் எழுதிட்டுருக்காங்க இந்த இலக்கிய பரப்புக்குள்ள ஒரு லட்சியவாதம் ஒரு லட்சியத்தை நோக்கி எழுதுகின்ற எழுத்து அதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கா நிச்சயமாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் மனிதன் பல வகையான விடயங்களை எழுதலாம் அவனுடைய அனுபவங்களை பதிவு செய்யலாம் ஆனால் பெருவாரியான மக்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ சென்று சேருகிறதோ அதுதான் வெற்றி பெறுகிற ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே உலகில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேறுவதில்லை பூர்த்தி செய்யப்படுவதும் இல்லை போராட்டங்களும் வாழ்க்கை அல்லல்களும் பாடுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த காலம் இருக்கும் வரைக்கும் லட்சியவாதத்திற்கு கட்டாயமாக இடம் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தொடக்க எழுத்துகளிலே விடுதலை போராட்ட அந்த கருத்துகள் இடம்பெற்றன காந்திய சிந்தனைகள் அதிகமாக இருந்தன என்னுடைய தாய்மாமா எனக்கு வைத்த பெயர் என்று நீங்கள் கேட்டால் அரவிந்தன் அந்த பெயரே நான் பார்த்த சாரதி அவர்களுடைய குறிச்சி மலர் நாவலிலே இருக்கிற அந்த கதாபாத்திரம் தான் கதாநாயகன் ஆமாம் கதாநாயகனுடைய எல்லாருக்கும் காலத்தில் வாசிக்கிறேன் ஆமாம் அரவிந்தன் பூரணி என்கின்ற அந்த இரண்டு பாத்திரங்கள் லட்சியவாத பாத்திரங்கள் தான் அந்த இரண்டுமே காந்திய சிந்தனைகளை கொண்ட அந்த பாத்திரங்கள் போலவே ஒரு சோசியலிச யதார்த்தவாத சிந்தனை கொண்ட ஒரு பொது உடைமை சிந்தனை சார்ந்த அதைப்போலவே ஒரு விடுதலை பார்வை சார்ந்த மொழி சார்ந்த விடுதலை சார்ந்த அல்லது இனம் சார்ந்த விடுதலை சார்ந்த மிக குறிப்பாக இந்தியாவிலே அந்த கீழ் மேல் என்று சொல்லக்கூடிய அந்த பாகுபாடுகள் இருக்கின்றன அந்த மனித பாகுபாடுகள் என்கின்ற அந்த சாதிய பாகுபாடுகளை கலைந்தெரிகின்ற அந்த லட்சியவாத குரல்கள் சார்ந்த ஆண் பெண் பால் பேதங்களை கலைந்தருகிற ஏழை பணக்காரன் என்கின்ற அந்த பேதங்களை கலைந்தருகிற இந்த குரல்கள் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டு இருக்கின்றன இடம் இருக்கிறது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அண்மையிலே எழுத்து என்பது அப்படி லட்சியவாதத்தோடு இருக்க தேவையில்லை என்கின்ற விவாதங்கள் நிறைய உருவாகி இருக்கின்றன நவீன எழுத்து என்பது ஒரு தனிமனிதனுடைய அசலான அனுபவங்கள் அது எந்த மாதிரியான அனுபவமாக இருந்தாலுமே நீங்கள் முன்வைக்க வேண்டிய ஒன்றுதான் அதை நீங்கள் நேரடியாக லட்சியவாதத்தின் தன்மையோடு வைக்க வேண்டும் வேண்டுமென்ற அவசியமில்லை அல்லது ஒரு யதார்த்தவாதமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூட தேவையில்லை நீங்கள் ஒரு மிகு புனைவாக அல்லது ஒரு யதார்த்தவாதமாக அல்லது ஒரு நான் லீனியராக நீங்கள் அதை மாற்றி சொல்லலாம் வாசிப்பு தான் மிக மிக முக்கியமானது த பிளஷர் ஆஃப் ரீடிங் அதுதான் மிக மிக முக்கியமானது என்கின்ற பல வகையான கருதுகோள்களெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன நிறைய எழுதுகிறார்கள் ஆனால் உறுதியாக உறுதியாக நான் என்னால் சொல்ல முடியும் என்னுடைய வாசிப்பு அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் லட்சியவாத எழுத்துக்கள்தான் முதன்மையான இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறவைகளாக வெற்றி பெறுகிறவைகளாக இருக்கின்றன என்பது என்னுடைய கருத்து நீங்கள் எழுதுகிற போது உங்களையும் மீறி சில கருத்துகள் பதியத்தான் இருக்கிறது பதிவாகத்தான் செய்கிறது அதிலிருந்து வாசகன் சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளத்தான் செய்கிறான் ஒரு செய்தி தான் படுகிறது அந்த இடத்திலே லட்சியம் கருத்து என்பதெல்லாம் வந்துவிடத்தான் வருகிறது எனவே லட்சியவாதம் என்பது அடிப்படையான ஒரு நீரோட்டம் போன்ற ஒன்று மேலே முளைக்கின்ற புல்லோ அல்லது செடியோ வேறு வகையாக கூட இருக்கலாம் ஆனால் அடிநீரோட்டம் என்பது ஒரு எழுத்துக்கு அல்லது ஒரு கலைக்கு அது தேவை என்றுதான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு எழுத்துக்கும் எந்த ஒரு படைப்புக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு கருத்தியல் இருக்கும் நிச்சயம் அதை அந்த எழுத்தாளன் உணர்ந்து தான் எழுதினாரா என்பது கூட அது ஒரு அடுத்த கேள்வி இருந்தாலும் நிச்சயமாக ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு கருத்தியாக உறுதியாக மனித மனமே அடுக்குகளால் ஆனது சப்கான்ஷியஸ் என்கின்ற அந்த மனதில் கட்டமைக்கப்படக்கூடியவைகள் தானாக உருவாவது கிடையாது அது பண்பாட்டு அடிப்படையிலே மொழி அடிப்படையிலே புற உலகிலிருந்து வரக்கூடிய அல்லது நம்முடைய குடும்ப செயல்பாடுகளிலிருந்து வரக்கூடியவை தான் அது மீண்டும் நீங்கள் போனால் புற கருத்துகளோடு தான் அது இணைவாக இருக்கிறது அது எழுதுகிற போது உங்களையும் மீறி சில இடங்களிலே வெளிப்பட்டு விடத்தான் செய்கிறது எனவே லட்சியவாதம் இல்லாமல் ஒரு எழுத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அது போலியான முயற்சியாகத்தான் இருக்க முடியும் அழகிய பெரியவனவர்களே அச்சு ஊடகம் தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் எழுதிய ஒரு எழுத்தாளருக்கும் இன்று நாம் ஒரு மின்னணு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒளி தான் ஒவ்வொருவருடைய கையிலும் எல்லோரும் அந்த அந்த ஒளிச்செவ்வகத்துக்குள் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் இப்பொழுது எழுதுகிற ஒரு எழுத்தாளருக்கும் ஒரு ஒப்பீடு ஒரு ஒரு சித்திரம் அந்த எழுத்தாளர் எப்படி இருந்திருப்பார் இந்த எழுத்தாளர் எப்படி இருக்கிறார் சுவாரஸ்யமான கேள்வி என்றுதான் நான் இதை நினைக்கிறேன் எழுத்தாளன் என்பவன் ஒரு வகையான ஒரு பிம்பத்தோடு கிரீடங்களோடு ஒளிவட்டங்களோடு சுற்றி கொண்டிருந்த ஒரு காலம் என்பது இருந்தது பெரும் பட்டங்களோடு உலவிக்கொண்டிருந்த ஒரு காலம் என்பது இருந்தது தொடக்க கால எழுத்தாளர்கள் அப்படித்தான் ஊடகங்கள் இல்லை அவர்கள் சொல்வது வேதவாக்கு அவர்கள் எழுதுவது சிந்தனை என்றெல்லாம் இருந்தது அதற்கேற்றார் போலும் எழுத்தாளர்கள் இருந்தார்கள் அதை நான் மறுப்பதற்கில்லை இப்ப நம்ம பேசுகிற எழுத்தாளர்கள்லாம் நவீன இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டு சொல்றீங்க ஆமாம் ஏன்னா எழுத்துன்னு போனால் நம்ம ஆமா இன்னும் பின்னாடி நம்ம போகலாம் நீங்கள் நம்ம பேசுறது வந்து இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி நூற்றாண்டு பிறகு எழுதிய எழுத்தாளர்கள் கோவையிலே ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிறப்பு விருதினர் ஜெயகாந்தன் அவர்கள் ஜெயகாந்தன் மேடை ஏறி வருகிறார் ஒரு அவருடைய நடையே ஒரு அரிமா நடை போல இருந்தது மேடையிலே அவர் அந்த கைகளை வைத்து கொண்டு பேசிய பாங்கு அதெல்லாம் வந்து ஒரு சிங்கம் கர்ஜிவதை போலத்தான் எனக்கு தோன்றியது இன்றைக்கு கூட அதை போன்ற ஒரு பிம்பத்தை மனதிலே வைத்து கொண்டு எழுத்தாளன் கவிஞன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் புதுமைப்பித்தன் என்று அகிலன் என்று ஜெயகாந்தன் என்று பெயரை வைத்த ஒரு காலம் பிள்ளைகளுக்கு என்று ஒன்று இருந்தது லட்சியவாதத்திற்காக அந்த கருத்துக்காக அவர்கள் எழுதினார்கள் வாழ்ந்தார்கள் தொடக்க கால எழுத்தாளர்கள் அப்படியானவர்கள்தான் ஆனால் இன்றைக்கு கைபேசி வந்த பிறகு நீங்கள் பொது வெளியிலே இணைய வெளியிலே நீங்கள் சமூக ஊடகங்களிலே உலவுகின்ற போது யாரெல்லாம் எழுத தெரிகிறதோ கருத்தை சொல்வதற்கு துணிகிறார்களோ அவர்கள் எல்லோருமே எழுத்தாளர்கள் இன்றைக்கு நீங்கள் முகநூலிலே ஒரு பத்து வரியை எழுதினீர்கள் என்று சொன்னால் நீங்களும் எழுத்தாளர் தான் ஏனென்றால் அதை ஒரு நூறு பேர் படிக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறார்கள் எனவே அவரும் ஒரு பொறுப்புணர்வு கொண்ட ஒரு மனிதராக மாறுவதற்கான ஒரு சூழலை இந்த தொழில்நுட்பம் உருவாக்கி உங்களுக்கு தந்து விடுகிறது நிச்சயமாக கலைகள் கலை வடிவங்கள் எழுத்து இன்றைக்கு அந்த நிலையை வந்து அடைந்திருக்கிறது யார் எழுதுவது யார்தான் எழுத வேண்டும் என்கின்ற அந்த வரம்புகளை அந்த இலக்கணங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உடைத்து கொண்டு இன்றைக்கு எல்லோரும் எழுதலாம் உங்களுக்கு ஒரே நிபந்தனை மொழி எழுத தெரிந்திருக்க வேண்டும் என்கின்றது ஒன்று அது கூட தேவையில்லை நீங்கள் பேசினால் அது எழுத்தாக இன்றைக்கு மாற்றி கொள்கிறது தொழில்நுட்பம் அந்த அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது எனவே இன்று எழுத்தாளனுடைய ஒரு இடம் என்பது கவிஞனுடைய இடம் என்பது சவால் மிகுந்த ஒன்றாக மாறியிருக்கிறது நீங்கள் பரபரப்பிற்கு சில விடயங்களை நீங்கள் சொல்லலாம் சில பேர் பார்ப்பார்கள் லைக்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் நீங்கள் சஸ்டெயின் செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது தகவல் யுகம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றையே நீங்கள் மீண்டும் எழுதினீர்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுத்தாளர் கிடையாது எல்லோரும் சொல்கின்ற அந்த சொல்லையே பயன்படுத்தி நீங்கள் ஒரு கவிதையை நீங்கள் மொழி விளையாட்டாக உருவாக்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவிஞர் கிடையாது நீங்கள் அதை தாண்டி எழுத்தாளனை ஒரு கூட்டு படைப்பாளியாக இணைத்து கொள்கின்ற ஒரு உழைப்பை கோருகின்ற ஒரு படைப்பை இன்று யார் உருவாக்குகிறாரோ அவர்தான் எழுத்தாளராக ஒரு கவிஞராக பரிமளிக்கிறார் அந்த ஒரு வேறுபாட்டைத்தான் நான் இன்றைக்கு பார்க்கிறேன் அப்படி பார்த்தால் தொடக்க கால எழுத்தாளர்களை விட இன்றைக்கு படைப்பாளிகளுக்கு சவால் மிகுந்த ஒரு காலமாக இருக்கிறது தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு என்கின்ற ஒன்று இன்னொன்று நீங்கள் சொன்னதைப் போல ஜனநாயகம் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கத்தகுந்த ஒன்று தான் இப்போ நம்ம வந்து பௌதீகமான ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு வாசிக்கிற ஒரு காலகட்டத்திலிருந்து இன்று வந்து நாம் வந்து விதவிதமான மின்னணு ஊடகங்கள் வழியாக வாசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த நிலையில் அந்த வாசிப்பு பழக்கம் அதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா வாசிப்பு பழக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது மனிதன் கற்றுக்கொள்கிற காலம் வரைக்கும் வாசிப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் வடிவங்கள் வேண்டுமானால் மாறலாம் தமிழகம் முழுக்க அல்லது நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன புத்தகங்கள் விற்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன இணையத்தின் வழியாக எப்படி பொருட்களை வாங்குகிறார்கள் அப்படி புத்தகங்களையும் இன்றைக்கு வாங்க உங்களால் நீங்கள் சென்னை வந்துதான் அல்லது பெருநகரங்களுக்கு வந்துதான் ஒரு கடைக்கு தான் போகணும்னு அவசியம் வாங்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இன்றைக்கு இல்லை ஒரு ஜிபே கூகுள் பே மூலமாகவே நீங்கள் வாங்கிவிடலாம் அந்த அளவிற்கு வசதிகள் பெருகிவிட்டன என்ன புத்தகங்கள் என்ன வகையான புத்தகங்கள் விற்கின்றன என்பது ஒரு கேள்வி அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு சமையல் குறிப்பு நூலும் கூட விற்கும் ஒரு பக்தி நூல் விற்கும் ஒரு திரைப்படம் சார்ந்த நூல் விற்கும் அதே போல் ஒரு கவிதை நூலும் விற்கும் ஒரு நாவலும் விற்கும் எனவே வாசிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அதை கொண்டு சேர்க்கின்ற அந்த கருவிகள் மாறி இருக்கின்றன வாசகர்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சியமாக நிச்சயமாக நிச்சயமாக அது ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் வேறு வகையில் வாசிக்கிறார்கள் நூலாக அவர்கள் வாசிக்கவில்லை ஆனால் இணையத்திலே அவர்கள் முகநூலிலே வாசிக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் வாசிக்கிறார்கள் அல்லது ஒரு பிளாகில் வாசிக்கிறார்கள் அல்லது தனியாக என்று இன்றைக்கு நிறைய இணையங்கள் இருக்கின்றன அதிலே வாசிக்கிறார்கள் இணைய தளங்கள் தளங்கள் இருக்கின்றன அந்த தளங்களில் வாசிக்கிறார்கள் எனவே வாசிப்பு என்பது வேறு வகையிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் என்னைக் கேட்டால் எனக்கு பிடித்தமான வாசிப்பு என்றால் நூல்களைத்தான் நான் சொல்வேன் அது மிகவும் வசதியான ஒன்று நீங்கள் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அதை எடுத்துச் செல்லலாம் குறிப்பு எழுதி வைத்து கொள்ளலாம் சேமித்து வைக்கலாம் மீண்டும் எடுத்து தூசி தட்டி விட்டு நீங்கள் படிக்கலாம் உங்கள் தலை அணைக்கு அருகிலே வைத்து கொண்டு விடலாம் அல்லது நீங்கள் ஒரு காட்டுக்கு சென்று அதை படித்தால் நீங்கள் அதை சார்ஜ் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஒரு ரம்யமான ஒரு சூழலிலே ஒரு தொகுப்பை நீங்கள் ஒரு ரூமியினுடைய தொகுப்பை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லது ஒரு காளிதாசனுடைய ஒரு தொகுப்பை நீங்கள் ஒரு ஓடையின் அருகிலே வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நூல்தான் காகிதத்தால் அச்சடிக்கப்பட்ட நூல்தான் உங்களுக்கு அந்த அனுபவத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன் அழகிய பிரிவனவர்களே இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து நீங்கள் எழுதியும் வாசித்தும் வருகிறீர்கள் உங்களுடைய வாசிப்பு பரப்பு வந்து உங்களுடைய எழுத்துக்களிலிருந்தே எங்களால் உணர முடிகிறது உங்களுடைய வாசிப்பு பரப்பு விரிவாக இருக்கிறது தமிழில் அனைத்து விதமான எழுத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து வந்திருக்கிறீர்கள் நேரலுக்கு சொல்லுங்களேன் யாரெல்லாம் அவங்க வாசிக்கலான்னு உங்களுக்கு பிடித்த இவர்களை நீங்கள் கண்டிப்பாக வாசித்தால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரும்னு யாரை சொல்லுவீங்க தமிழில் ஒரு நல்ல கேள்வி எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் அதையே நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் புதுமை பித்தன் தி ஜானகிராமன் கு அழகிரிசாமி வண்ணநிலவன் ஆர் சூடாமணி கோபி கிருஷ்ணன் பா ஜெயப்பிரகாசம் ராஜேந்திர சோழன் ஜி நாகராஜன் பிரபஞ்சன் ஜெயகாந்தன் அசோகமித்ரன் இந்த பட்டியல் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் அல்லது ஒப்புமை இல்லாமல் கூட இருக்கலாம் வேறு வேறு ஜானர் என்று சொல்கிறார்கள் அந்த வகைப்பாடு போல கூட இருக்கலாம் ஆனால் ஒரு அற்புதமான உலகத்தை வாசகர்களுடைய மனதிலே இந்த எழுத்தாளர்கள் கட்டமைப்பார்கள் என்பது என்னுடைய பூரண நம்பிக்கை எனவே வாசகர்கள் நிச்சயமாக நேயர்கள் தேடி படிக்கலாம் அவர்களுடைய எழுத்துக்களை தமிழ் இலக்கியத்தில் ஒரு பரவலான ஒரு வாசிப்பு உங்களுக்கு இருக்கிறது உலக இலக்கியங்களை எப்படி வாசிக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பீர்களா இல்லை தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசிப்பீர்களா அதில் உங்களுக்கு பிடித்த உலக இலக்கியங்கள் பற்றி ஒரு குறிப்பாக சொல்லுங்கள் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கலந்து இரண்டு மொழியிலுமே வாசிக்கக்கூடிய ஒருவன் எனக்கு தமிழிலே அசலான இலக்கியங்களை படிக்கின்ற அதே அளவிற்கு மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை படிப்பதிலே ஆர்வம் அதிகம் தொடக்க காலத்திலிருந்தே நான் அதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறேன் மிக மிக பிடித்த நூல்கள் என்று பார்த்தால் சாகித்ய அகாதமி வெளியிடக்கூடிய நூல்கள் என்பிடி வெளியிடக்கூடிய நூல்கள் இவையெல்லாம் எனக்கு மிக மிக பிடிக்கும் ஒரு அந்நிய மொழியில் எழுதப்பட்ட ஒரு நாவலை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அல்லது ஒரு படைப்பை படிக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறோம் என்றுதான் நான் நினைப்பேன் நமக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை தான் கிடைத்தது ஒரு வாழ்க்கை தான் ஆனால் ஒரு நாவலின் வழியாக இன்னொரு மொழி சார்ந்த ஒரு வாழ்க்கையை ஒரு பண்பாட்டு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடிகிறது அந்த உலகத்திற்கு உள்ளே சென்று மீண்டு விட முடிகிறது அது தரக்கூடிய அந்த அனுபவம் என்பது ஒரு பேர் அனுபவமாக இருக்கிறது போலத்தான் ஆங்கிலத்திலே இருந்து வெளிவரக்கூடிய பல நூல்கள் மொழிபெயர்ப்பின் வழியாக நான் தொடக்க காலத்தில் படித்தது என்று பார்த்தால் மார்க்சிய நூல்கள் அந்த சார்ந்த சோசியலிச யதார்த்தவாதம் சார்ந்த அந்த நூல்கள் தான் மிக முக்கியமாக டால்ஸ்டாய் செக்காவ் மக்சிம் கார்கி இவர்களுடைய நூல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான நூல்களாக ஆய்ந்தன செக்காவினுடைய கதைகளெல்லாம் மிக அற்புதைகள் சிறுகதைகள் ஆமாம் நிறைய அந்த பட்டியல் நீளும் அது போலவே அலெக்ஸ் ஹேலி கூகி வா தியாங்கோ அவருடைய நாவல்கள் கப்ரியல் காசியா மார்க்வெஸ்னுடைய நூல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதே போல் கிரேசியா டாலடா அவர்களுடைய நாவல் அன்னை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாவல் தீஜாவினுடைய மொழிபெயர்ப்பிலே வந்தது பிறகு அவருடைய பிற நாவல்களை நான் தேடி படித்தேன் அண்மையிலே என்னை அதிகமாக ஆட்கொண்டிருக்கிற ஒரு நாவலாசிரியர் என்று சொன்னால் தஸ்தேவ்ஸ்கியை நான் சொல்வேன் வாசிப்பு பழக்கமுடைய எல்லா மனிதர்களும் ஒரு முறையாவது தஸ்தயஸ்கியினுடைய ஒரு நாவலையாவது படித்துவிட வேண்டும் என்பது என்னுடைய பரிந்துரை பெருப்பம் அந்த அளவிற்கு அவர் மனித அனுபவங்களை காலம் தோறும் கடத்துகின்ற நூற்றாண்டை கடந்து கடத்துகின்ற ஒரு மா பெரும் எழுத்தாளராக மனிதராக தோன்றுகிறார் அவருடைய எழுத்தினுடைய அடிப்படை தன்மை என்று பார்த்தால் தீவிர அன்பு அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஒரு தீவிர அன்பு என்பது உணர்வெழுச்சின் அடிப்படையில் உருவாகக்கூடியது அங்கே பகுத்தறிவுக்கு கூட இடம் இல்லை காரண காரியத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் தீவிர அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தீவிர அன்பைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று அவர் சொல்லுவார் அந்த அளவிற்கு ஒரு அன்பு சார்ந்த மானுட சமுத சமுதாயத்தை நேசித்த ஒரு எழுத்தாளர் அவர் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் தஸ்தயுஸ்கினுடைய எழுத்துகள் தொடர்ச்சியாக கிடைக்கின்ற பல எழுத்துக்களை சகோதரர்கள் முட்டால் எல்லா எல்லாத்தையும் நீங்கள் வாசித்திருக்கிறேன் வெண்ணிற இரவுகள் நிச்சயமாக அதே போல டாஸ் அண்ணா வாழ்வும் இதை போன்ற பல நாவல்கள் ரொம்ப மகிழ்ச்சி அழகிய பெரியவன் அவர்களே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களுடைய அந்த இலக்கியம் தொடர்பாக நீங்கள் எப்படி சின்ன வயதிலிருந்து வாசிப்பு அனுபவத்திலிருந்து எழுத வந்தீர்கள் உங்களுடைய கவிதைகள் பற்றி உங்களுடைய சிறுகதைகள் பற்றி உங்களுடைய நாவல்கள் பற்றி சொன்னீர்கள் நீங்கள் விரும்பி படிக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் பற்றியும் உலக இலக்கியங்கள் பற்றியும் எங்களுடைய நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உரையாண்டதில் நன்றி வணக்கம் இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு என்று இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறார்கள் அந்த உலகத்திலே வானொலிக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது ஒலியின் வழியாக நேரடியாக இதயங்களை சென்று சேரக்கூடிய ஒரு செயலை வானொலி நிலையங்கள் செய்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நம்முடைய சென்னை நிலையம் இந்த நிலையத்தின் வழியாக நேயர்களை சந்திப்பதிலே என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள் இதில் பங்கு பெற்றவர் எழுத்தாளர் அழகிய பெரியவன் உடன் உரையாடியவர் அருணன்